மார்வல் வந்திருக்கு. ஹலோ. நான் முதல்ல வந்து இந்த 15 டேஸ் டீடாக்சிபிகேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றக்கே வந்தீங்க. இப்போ குழந்தை பிறந்து 1 வருடம் ஆயிருக்குதுங்க. நல்லதுங்கம்மா, நல்லதுங்கம்மா. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் தூங்க முடியாது, அவங்கள தொட்டு பண்றது இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மல் ஷெட்யூலே வந்து ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி இருக்குங்க. ஆனா சரிங்க. வந்து குழந்தை பிறந்த அந்த 1 வருஷம் வீடியோஸ் பார்த்துட்டு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் 62 kg இருந்து மறுபடியும் 55 வந்தேன். இருந்தே வந்து உங்களோட ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஆகணும், நேர்முக பயிற்சி அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா சரிங்க. வந்து சான்சஸ்ங்கிறத விட திருவருள் இல்லை அப்போ. இப்போ வந்து மறுபடியும் இந்த 16 டே டீடாக்சிபிகேஷன் குரூப்ல போயிட்டு இருக்குதுங்க. இப்ப கேள்வி என்ன, அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல, அதாவது ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ நேர்ல வர முடியாதவங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி ஜூம்ல கிளாஸ் வைக்கிறது, இந்த வாட்ஸ்அப்ல கிளாஸ் வைக்கிறது மூலமா எங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வீட்ல இருந்தே எங்களால முடிஞ்சதை செய்ய முடியுது. அதனால ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்ப கேள்வி என்ன, இன்னர் மைண்ட் சம்பந்தமா அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப நமக்கு யாராவது பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா நம்ம வந்து அந்த ஆடியோவை வந்து லோ பண்றது இல்ல ரைஸ் பண்றது இந்த மாதிரி வந்து அந்த ஆடியோவை வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்ப வந்து அவங்களோட நம்ம என்னென்ன ஆங்கிரினஸ் இருக்கோ அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேங்க, இப்ப அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப சம்டைம்ஸ் நேர்ல அவங்களை நம்ம பாக்குறோம் அப்படின்னா கூட நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். அதாவது அவங்களை பெருசா நம்ம மைண்ட் பண்ண தேவையில்லை அந்த மாதிரி. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இப்போ 2 பர்சனுக்கும் காமனா ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையாங்க. இப்ப வந்து எனக்கும் அவங்கள தெரியும், எனக்கு யாரு கோபம் தராங்களோ. ஒரு சம்பவம் சொல்லுங்க, நீங்க எதை மறக்கணும் அல்லது உங்களுக்கு என்ன சம்பவத்தை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு அதை நீங்க தெளிவா சொல்லும் போது கரெக்டா நம்ம அதை கட் பண்ணி எடுக்க முடியும். பொதுவாகவே பேசுனா பொதுவாகவே தான் நானும் பேச வேண்டியிருக்கோம், ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்லும் பொழுது கரெக்டா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஜென்ரலா கேக்குற க்வெஸ்சன் தாங்க. அதாவது இந்த மாதிரி வரும்போது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறக்காக. உங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாக்கும்போது நம்மளை பத்தி அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி அது வந்து அந்த காமன் பர்சன் மூலமா நமக்கு கேட்கும் போது நம்ம எவ்வளவுதான் ஆங்கிரி கண்ட்ரோல் பண்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்கள நம்ம குறைச்சு வச்சிருந்தாலும் இப்ப வந்து மறுபடியும் இவங்க உங்களை எல்லாம் இப்படி சொல்றாங்க இந்த மாதிரி வருதுன்னு திரும்பி திரும்பி நமக்கு அவங்க மூலமா நம்ம நேர்ல சொல்லாட்டியும் இன்னொருத்தவங்க மூலமா நமக்கு கன்வே பண்ண ட்ரை பண்றது. இப்படி அவங்க பண்ணும் போது மறுபடியும் அந்த ஆங்கிரினஸ் வந்துருது எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாலும். அப்ப அந்த சிச்சுவேஷன் எப்படிங்க ஹேண்டில் பண்றது? உங்களை ஆங்கிரிய கண்ட்ரோல் பண்ண சொல்லி யாரு சொன்னது? ஆங்கிரிய கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா உங்களை? யாருன்னா கோபத்தை கட்டுப்படுத்துங்கள்னு என்னைக்காவது நான் ட்ரைனிங் சொல்லியிருக்கேனா? வரமே வரவே கூடாது, கோபம் வரக்கூடாது, அவ்வளவுதான். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு யாருமே சொல்லல. அப்ப கோபம் வரவே கூடாது அப்படின்னா அப்ப ஒரே நாள்ல அது முடியுமா? முடியாது. அவரவருக்கு என்னென்ன வயசு என்னென்ன அனுபவமோ அதை சார்ந்து அத்தனை ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்காரு, அவ்வளவு கோபம் உருவாயிருக்குன்னா அதை உடனே எல்லாம் கோபம் வரவே மாற்ற முடியாது. அப்ப தன்னைத்தானே மாத்திக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்ப நாம வந்து ஒரு நபர் நம்மளை பத்தி ஒரு தேர்ட் பார்ட்டி ஏதோ பேசுறாரு, அவர் நேரா பேசாம அவரை கேட்டு அவர் சொல்றத கேட்டு தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம கிட்ட அவர் இப்படி சொன்னாருங்க அவங்கள பத்தின்னு சொல்றாரு. இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி நம்மகிட்ட வந்து பேசுறாரு, அவர் நமக்கு முக்கியமா? இப்ப ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னதை வந்து நம்மகிட்ட சொல்ல போறாரு, இப்ப அவர் நமக்கு முக்கியமா? நம்ம நிம்மதி நமக்கு முக்கியமா? நமக்கு முக்கியம் நம்ம நிம்மதி. இப்ப இதெல்லாம் வந்து தேவையில்லாம இறைவன் நமக்கு நடத்தக்கூடிய சோதனைகள். அப்ப கோபத்தை விட்டுட்டு நம்ம போகணுங்கிற போது எவர் ஒருவர் கோபத்தை விடணும்னு தென்றலோட பயிற்சிகளை ஃபாலோ பண்றீங்களோ உங்களுக்கு தான் இறைவன் அதிகமான கோபப்படக்கூடிய சம்பவங்களே கொடுப்பான். உங்களுக்கு டெஸ்ட் வைப்பான். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் டெஸ்ட். நல்லா இருக்கிற தங்க நகைன்னு ஒருத்தர் குழந்தை உங்கள்கிட்ட கொடுத்தா உடனே வாங்கிடுவீங்களா? பக்கத்து வீட்டில் ஒருத்தர் குழந்தை கொடுறாங்க, அக்கா இது என்னோட தங்க நகை 5 பவுன் வச்சுக்கிட்டு எனக்கு காசு கொடுங்கன்னா உடனே வாங்கிக்குவோமா? உரசி பார்ப்போமா? உரசி பார்ப்போம். அப்ப தங்கம்னு சொல்லும் போது அதை உரசி பார்ப்போம். அதே போல நீங்க கோபமே இல்லாம வாழ்றீங்கன்னு மனசுல முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிவு எடுத்தோன்னா ஆண்டவனுக்கு தெரிஞ்சிடும், நீ கோபம் இல்லாம இருக்கியா, நான் டெஸ்ட் பண்றேன் பாக்குறியா அப்படின்னு இதுக்குன்னே 50 பேரை அனுப்பிவிடுவான். இந்த டெஸ்ட் நடக்குது பாருங்க, பரீட்சை நடக்கும் போது நாம ரொம்ப கவனமா இருக்கணும்.
நாம தான் கோவப்படக்கூடாது முடிவெடுத்துட்டோமே. அப்புறம் என்ன, அவர் சொல்லும் போது கோபம், இவர் சொல்லும் போது கோபம், ஒரு ஒரு ஆளுக்கு தனித்தனியா ஆகும். கோபமே வேணாம் முடிவெடுத்தாச்சு, அதுக்கு எவ்வளவோ பயிற்சி நம்ம எடுத்தாச்சு. அப்போ இந்த நபர் தேவையா தேவையில்லையா அப்படின்னு கலட்டி விட்டுற வேண்டியதுதான். இப்போ ஒரு நபர் நம்மளை ஏசுறாரு, ஏசும்போது இப்போ இவர்கிட்ட நம்ம சண்டை போட்டோம்னா, நாமளும் பதிலுக்கு பதில் கோவப்பட்டோம்னா, இதை நாலு பேர் பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா நம்ம கோவமா வராது. இப்போ இவர்கிட்ட நம்ம கோவப்படும் போது, சரி இன்னைக்கு தான் இவர் இவ்வளோ கோவமா பேசுறாரு, புறம் சொல்றாரு, இப்படி பேசுறாரு, புறமே பேசுறாரு, இதுக்கு முன்னாடி இவர் நமக்கு நிறைய நல்லது தானே பண்ணிருக்காருன்னு, அவர் செஞ்ச நல்லதை அந்த வினாடியே நம்ம நினைச்சு பார்த்தா அவர் மேல நமக்கு கோவம் வராது. சரி இப்போ அவர் நிறைய டெக்னிக் இருக்குல்ல, ஒன்னொன்னா ஃபாலோ பண்றதுக்கு சொல்றேன். இப்போ அவர் பேசிட்டே இருக்கிறாரு, நாம யோசிக்கிறோம், சரி இவர் நம்மளை பேசுறாரு, நாம பதிலுக்கு பேசுறோம், ரெண்டு பேரும் பதிலுக்கு போட்டு சண்டை போட்டுக்கிட்டோம்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வாட் நெக்ஸ்ட்ங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அங்க எப்படி கோவம் வரும் நம்ம? இப்படி ஒரு ஒரு ப்ராக்டிஸா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராக்டிஸ்ங்கிறது நம்ம ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு கூட காலங்காலத்துக்கு பண்ண வேண்டிய ப்ராக்டிஸ், உடனேலாம் நமக்கு கோபம் இல்லாம போயிடாது. இப்ப தென்றலோட பயிற்சி கத்துக்கிட்டேன், கோபம் இல்லாம ஒரு வாரம் கோபம் இல்லாம இருந்தேன், அப்புறம் எனக்கு கோபம் வந்துருச்சு. ஆமா வருந்தா, ஆமா வருந்தோம். தென்றலோட பயிற்சி ஒரு வாரம் எஃபெக்ட் இருந்துச்சு இல்ல, அதே எஃபெக்ட் அடுத்த வாரம் வைங்க, அதே எஃபெக்ட் அடுத்த வாரம் வைங்க, அதே இதை அடுத்த வாரம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா முன்னிருந்த கோத்துங்க இப்ப இருந்த கோத்துங்க கணக்கு பண்ணுங்க, குறைஞ்சிருக்குமே கோபம். அப்ப நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு தானே தானே அர்த்தம். பழைய கோபம் இப்ப இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இல்லை, அப்ப இம்ப்ரூவ்மெண்ட். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு காலத்துல நாம என்ன பண்ணணும்னா, கோவத்தை மடம் மாத்தி விடுவோம். அதான் கிளீன்ல கோவப்படுறதுக்கு ஒரு டெக்னிக் கத்துக் கொடுத்தோம் பாத்தீங்களா, அறிவு கட்டவனேன்னு கேக்குறதுக்கும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அறிவு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அந்த அறிவை எப்படி உங்களுக்கு ஆண்டவனா புகுத்த போறானா, நான் புகுத்த போறேன்னா, எப்படி அறிவை தரப்போறேன்னு தெரியலைங்க. இப்படி சொல்றது இது எப்படி இருக்கு, இது திட்டுற மாதிரியும் இருக்கும், கோவத்தை வெளிப்படுத்தின மாதிரியும் இருக்கும், இப்படி இப்படி மல்டி வே இருக்கு பாருங்க. கோவத்தை வெளிப்படுத்தி ஆகணும் சார் இடங்கள்ல. நம்ம அதாவது கோவத்துல வந்து பொய்க்கோபம், பொல்லா கோபம், சிணுங்கல் கோபம், செல்ல கோபம், இப்படி நிறைய கோபம் இருக்கு. மூர்க்கம், மார்க்கம், தர்க்கம், விதவிதமான கோபம் இருக்கு. அப்போ இந்த கோவத்துல எதை எங்க காட்டணும்? இப்போ சில அரசியல் கட்சியெல்லாம் பாருங்க, இப்படி நடக்குது, ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்குது, இந்தியாவில் நாட்டு குடியுரிமை சட்டம் இப்படி இருக்குது, அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இப்படி இருக்குன்னா சில பேர் கோவப்படுவாங்க, கோவமலம் மேடையில் பேசுவாங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் அரசீற்றம்னு பேர். இப்படி ஒரு கோவப்பட்டாத்தான் அரசாங்கத்துக்கு புரியும், அரசாங்கம் தவறு செஞ்சால் திருத்திக்கிட்டு வரும். அப்போ இதை கோவம்னு நம்ம சொல்லக்கூடாது, அதான் காரி உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு சொல்லுவார் பாரதியார். என்ன சொல்றாரு, காரி உமிழ்ந்து விடு பாப்பாங்கிறாரு, அவரே கோவப்பட சொல்றாரு. இட் இஸ் கால்டு கோபம் இல்லது, இது வந்து ரௌத்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை நடத்தி கொள்ளும் பொருட்டு, இப்போ புள்ள என்ன பண்ணும், தண்ணியை மொண்டு மொண்டு கீழே ஊத்திக்கிட்டே இருக்கும், தண்ணியை மொண்டு மொண்டு கப்பில் தண்ணி மொண்டு கீழே ஊத்திக்கிட்டே இருக்கும் மூணு வயசு புள்ள. நாம சொல்லி சொல்லி பார்ப்போம், கேட்கவே கேட்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு அதட்டு அதட்டி அந்த பிள்ளைய நிறுத்த வைப்பீங்க. அதுக்கு பேர் கோபம் இல்லை, அதுக்கு பேர் அறச்சீற்றம். கோபத்துல நிறைய டிசைன் இருக்கு, டிஃப்ரெண்ட் இருக்கு. அது இன்னமும் போக போக நிறைய நீங்க நான் கோவத்தை பத்தி பேச 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 புரிஞ்சுக்கிறீங்க. கோபங்கிறது ஒரு சொல் இல்லை, சொல்லுதான் ஒண்ணு, அதுக்கு பின்னாடி விளக்கங்கிறது ஏகப்பட்ட விளக்கம் இருக்கு. அதனால நல்லா நிறைய புரிஞ்சுக்கிறீங்க, நிறைய புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நான் வந்து குரூப்ல எல்லாம் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணாம இருப்பாங்க. அப்ப நான் சில நேரம் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன் பாத்தீங்களா, நான் பேசுற வார்த்தையெல்லாம் பார்த்தா கோவப்படுற மாதிரி இருக்கும். சில டைப்பிங் மெசேஜ்லாம் அனுப்பி வைப்போம், அப்ப அது கோவப்படுற மாதிரி இருக்கும். அது கோபம் இல்லை, ஒரு காரியத்தை அது எதுக்காக நம்ம அந்த செயலில் ஈடுபடுறோம், ஒரு கோபம் இருப்பது போல ஏன் காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், அந்த குழு சிறப்பா செயல்படணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் ஒத்துமை ஆகணும், அதான நம்மளுடைய நோக்கம். அப்ப அதுக்கு பேரெல்லாம் அறச்சீற்றம் என்று கருதப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் எல்லாமே கோபம் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எந்த கோபத்தை நாம தவறுன்னு சொல்றோம்னா, பிறருக்கோ நம்மளுக்கோ கெடுதல் வந்தா அது தப்புன்னு சொல்றோம். இப்ப நீங்க ரொம்ப கோபப்பட்டு எரிச்சல் அந்த நேரம் டென்ஷனே இருந்தீங்கன்னா ரத்தம் ஓவரா பாயும், மூட்டுக்கு மூட்டுக்கு தேவையில்லாத அமிலங்கள் சுரந்து மூட்டு தேய்மானம் உருவாகும், உடம்பு கோளாறாகும், பிபி அடிச்சுக்கும், உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் தப்பு தப்பா போயிடும். அதனாலதான் அந்த கோபத்தை தான் வேணாங்க வரும், நம்மளுக்கோ பிறருக்கோ துன்பம் வரக்கூடாது. அதனால கோபங்கிறது சில நேரத்துல இயல்பானது, நாம கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டாம், கோபமே வராத வாழ்க்கைய வாழ பழகிடுவோம்.